ரத்னபிரிய என்ற அதிகாரி, சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தலைமை அதிகாரி இருந்தவர், கிள்ளச்சேரியிலிருந்து இடமாற்றம் பெற்று இப்பொழுது அம்பைப்பூசைக்கு வந்திருக்கின்றார். உண்மையிலேயே இராணுவ அதிகாரி ஒருவர் ஒரு இடத்திலே 3 வருடங்கள் தான் இருக்க முடியும், அப்புறம் 5 வருடங்கள் இருந்திருக்கின்றார். 2 வருடங்கள் மேலதிகம் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த காரணத்தினாலேத்தான் வேறு வழியில்லாமல் மாற்றப்பட்டிருக்கின்றார். மாற்றப்பட்ட பொழுது பிரியாவுடைய காலகட்டத்தில் அவருக்கு கண்டீர் மல்க அந்த மக்கள் பிரியாவுடைய தந்திருக்கின்றார்கள். அந்த மக்களின் மனங்களை வென்றிருக்கின்றார். அந்த மக்களின் மனங்களை வென்றதுக்கு பின்னாலே பல்வேறு மறைமுகமான மர்மங்கள் இருந்தாலும் கூட அவர் வென்றிருக்கின்றார் என்பதை வடக்கு ஆசீர்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அந்த முறையிலே தாங்கள் முன்வந்து அந்த மக்களின் மனங்களை வெல்வதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது விட்டுவிட்டு ரத்த பிரிய ஒரு இராணுவ அதிகாரி என்றும் அந்த இராணுவ அதிகாரிக்கு பிரியாவை தந்த மக்களை துரோகிகள் என்றும் சொல்வது அர்த்தமில்லை. அவர் அப்படி நடந்திருக்கின்றது. உண்மையில் இராணுவ அரசியல் தந்திரோபாயங்கள் பின்னால் இருக்கலாம், எனக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. ஆனால் அதை முறியடித்த முறையிலே அந்த மக்களின் மனங்களை வெல்வதற்கான வாய்ப்பை வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் தவறுவிட்டு விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும்.